ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் மற்றும் அவருடைய ஊமைகள் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் காலியாக இருக்கும் வீடு என்கின்ற ஒரு ஊமை பொதுவாக நாம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஊமைகள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு நமக்கு உடனே ஆபத்துக்கு வருவது என்னவென்றால் கெட்டகுமாரன் உடைய ஊமை நல்ல சமாரியினுடைய உமை மற்றும் ஏழைலாசு போன்ற உமைகள் நமக்கு வந்து செல்லும் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஊமை என்னவென்றால் காலியாக இருக்கும் வீடு என்கின்ற ஒரு உமை இந்த ஒரு ஊமையானது அநேக ஜனங்களால் பிரசங்கிக்கப்படாத இந்த ஒரு ஊமை இந்த ஒரு உமையானது ஒரு மூன்று வசனங்களில் வரக்கூடிய ஒரு ஊமையாக இருக்கிறது இந்த ஒரு ஊமையினுடைய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கின்றன இந்த ஊமையானது மற்ற பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தைந்து வசனங்கள் அது மற்றும் லூக்கா இப்போ பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் அசுதாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது அது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டறியாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் பெருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் இந்த ஒரு வசன பகுதியில் வீடு என்று குறிப்பிடுவது நம்முடைய உள்ளத்தை நம்மளுடைய மனிதனுடைய உள்ளத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறது இந்த ஒரு ஊமையினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் ஒரு மனிதன் நடுநிலைமையாக இருந்தால் அவனுக்கு இது வரும் ஆபத்துக்கள் என்ன என்பதுதான் அதாவது இது பொதுவாக நாம் வந்து இந்த உலக பிரகாரமாக அநேக நபர்களிடத்துல நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது என்னவென்றால் நான் வந்து யாருக்கும் வந்து தீங்கு செய்வதில்லை நான் வந்து எந்த விதமான பாவம் செய்வதில்லை எந்த விதமான சண்டை சச்சரவுக்கும் நான் வந்து செல்வதில்லை நான் வந்து பேசாமல் நான் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நடுநிலையாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அநேக நபர்கள் குறிப்பிடுவார்கள் அதே போன்று அநேக நபர்கள் அதை வந்து சரி என்று நம்மிடத்தில் குறிப்பிடுவார்கள் இது வேதாகமும் அதை வந்து சரியில்லை என்று குறிப்பிடுகிறது இது வேதாகமத்தினுடைய போதனையானது அதாவது உலகத்தார் நம்புகின்ற ஒரு காரியத்திற்கு மாறாகத்தான் இந்த வேதாகமானது நமக்கு போதிக்கும் அப்பொழுது இந்த வேதாகம் என்ன குறிப்பிடுகிறது என்றால் நாம் வந்து அவ்வாறு நடுநிலைமையாக இருப்பது அப்போ இருப்பதால் நமக்கு வந்து இது மிகப்பெரிய ஆபத்து என்று இது வேதாகமும் குறிப்பிடுகிறது அதுதான் வந்து இந்த ஊமையினுடைய நோக்கம் நான் வந்து ஒரு நடுநிலைமையாக இருந்தால் எனக்கு எப்படி வந்து ஆபத்து வந்து சேரும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்மிடத்தில் இருக்கும் நாம் வந்து அதற்குண்டான ஒரு பதிலை தான் இந்த ஊமையில் சென்று பார்க்க இருக்கிறோம் சாலையில நான் வந்து பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அழகான ஒரு வீடானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அந்த வீட்டிற்கு யாராவது ஒருவர் வந்து குடிவரப்போகிறார் என்பதுதான் நான் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் ஒரு வீடானது ஒரு அழகான வீடானது எப்பொழுதுமே வந்து சும்மா நம்ம வந்து காலியாக போடுவதற்காக ஒரு நபர் வந்து அந்த வீட்டை வந்து கட்ட மாட்டார் அந்த வீட்டிற்கு யாராவது ஒரு ஒரு நல்ல ஒரு நபர்களை வாடகைக்கு விடுவதற்காகவும் இல்லை என்ற ஒரு நபர்களுக்கு இந்த வீட்டை கொடுப்பதற்காகவும் தான் அந்த அந்த வீடானது கட்டப்படும் அப்படிப்பட்ட ஒரு காலியான வீடானது எப்பொழுதுமே வந்து காலியாகவே வைத்திருந்தோம் என்றால் அது சரியாக இருக்காது அப்பொழுது ஏதோ ஒரு நபர்கள் வந்து அந்த இடத்துல வந்து குடியேற வேண்டும் அதுதான் அந்த கட்டுவதனுடைய ஒரு நோக்கம் அதேபோலதான் இந்த இடத்துல இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வீடு என்று குறிப்பிடுவது நம்மளுடைய சரீரத்தை குறிப்பிடுகிறார் அதைத்தான் வந்து ஒன்று குறைந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் வந்து அறியீர்களா என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல வந்து வீடானது சுத்தமாக இருக்கிறது அதேபோல் தான் நாம் வந்து கிறிஸ்தவர்களாக நாம் வந்து நான் வந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் ஞானசானம் பெறுகிறோம் அவர் ஞானசானம் பெறும்பொழுது எவ்வாறு ஒரு வீடானது காலி செய்யப்பட்டு ஜோடிக்கப்பட்டு அது வந்து இருக்கிறது அதேபோல் தான் நம்முடைய உள்ளமும் புதிதாக மாற்றப்பட்டு அது ஜோடிக்கப்பட்டதாகவும் காலியாகவும் இருக்கிறது இந்த ஒரு வீட்டை காலியாக விடுவதால் வரக்கூடிய ஆபத்து என்ன உள்ளத்தை காலியாக வைத்து கொண்டிருந்தோம் என்றால் இது பிசாசானவன் சென்று அந்த உள்ளத்திலே வந்து குடியேறுவான் நாம் வந்து எந்த ஒரு எந்த ஒரு பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது அப்படி என்பதை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு குறிப்பிடுகிறார் அப்பொழுது அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே வந்து காலியாக வைக்காமல் அந்த வீட்டிலே வந்து நல்ல ஒரு நபரை நாம் வந்து வாடகைக்கு விட வேண்டும் அப்படி அந்த நபர் வந்து நல்ல நபராக இல்லை என்றால் அந்த வீட்டை வந்து நாசம் செய்தார் என்றால் அந்த ஒரு நபரின் மூலமாக நமக்கு வந்து அனைவரும் விதமான துன்பங்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்றன என்பதுதான் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் அதைத்தான் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அவனை வந்து நாம் வந்து நம்ம உள்ளத்தில் குடியேற விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் நாம் வந்து ஒரு சரியான நபரை நாம் வாடகைக்கு வைப்பது போல் நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை உள்ளத்திலே நாம் வந்து நிரப்ப வேண்டும் அதான் ரெண்டு கோர்த்தியர் ஆறாம் அதிகத்திலே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது ஏது விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே என்பதை மிகவும் ஒரு தெளிவாக குறிப்பிடுகிறார் அதே போன்று இரண்டாவது வாரியம் என்னவென்றால் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினாலிருந்து பத்தொன்பது வசனங்களை நாம் சென்று படிக்கும் பொழுது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு இது மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு விட்டு ஓயுங்கள் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல ஒரு வீட்டை வந்து எப்படி கழுவி சுத்தம் செய்து அதை வந்து அலங்கரிக்க வேண்டுமோ அதே போல் நம்ம நம்மளுடைய உள்ளத்தை நான் வந்து சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஏசாயா குறிப்பிடுகிறார் ஆனால் நான் வந்து சுத்தம் செய்து மட்டும் வைத்து விடாமல் அதற்கு அடுத்தபடியாக என்ன குறிப்பிடுகிறார் என்றால் அதாவது நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் அதாவது ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து அந்த திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவைகளின் இது வழக்கையும் இது விசாரியுங்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது நன்மை செய்ய படி படிக்க வேண்டும் அதாவது நியாயத்தை நாம் தேட வேண்டும் என்றால் நான் வந்து வேதத்தை நான் வந்து இது வாசிக்க வேண்டும் அதற்கு அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் வந்து குறிப்பிடுகிறார் அதாவது ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையில நான் வந்து ஆவிக்குரிய விஷயத்திலே நான் வந்து வளர்ந்து கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய உள்ளத்தை காலியாக வைக்கக்கூடாது என்பதை பார்த்தோம் இரண்டாவதாக நம்மளுடைய உள்ளத்தை வந்து காலியாக வைத்து மட்டும் வைத்து மட்டும் இருந்து விடாமல் அந்த உள்ளத்திலே நாம் வந்து நியாயத்தையும் உண்மையையும் அதாவது நன்மை செய்வதையும் நாம் வந்து வேதாகமத்திலிருந்து நான் வந்து இது படிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம் அதே போன்று அது மூன்றாவதாக அந்த ஒரு அஸ்தாவியானது திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு மனிதன் வந்து ஞானசானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய உள்ளத்தை அது மிக தூய்மையாக வைத்திருக்கும் பொழுது அவன் வந்து இந்த சபையிலே வந்து புது சிருஷ்டியாக புது குழந்தையாக அவன் வந்து பிறக்கிறான் அப்படியே இருந்து விடாமல் ஒரு குழந்தையானது சீராக வளர்கிறதோ அதேபோலதான் அவன் வந்து என்ன செய்ய வேண்டுமென்றால் அந்த ஒரு ஆவிக்குரிய விஷயத்திலே ஆவிக்குரிய காரியத்திலே அவன் வந்து சீராக வளர்ந்து தன்னுடைய உள்ளத்திலே தேவனுடைய காரியங்களே ஆவிக்குரிய காரியங்களே ஏசுகிறிஸ்தனுடைய உபதேசத்தை அவன் வந்து நாளுக்கு நாள் வந்து உள்ளத்திலே அவன் வந்து நிரப்ப வேண்டும் அதாவது ஒருவன் வந்து ஞானஸ்தானம் பெற்று விட்டால் மட்டும் போதாது அதற்கு பின்பாக அவன் வந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து சொன்ன உபதேசத்தில் தன்னைத்தானே வந்து நாளுக்கு நாள் தன்னைத்தானே வந்து இது வளர்க்க வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு வாரமும் அவன் வந்து சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் சபையிலே வந்து அவன் ஆராதனை செய்ய வேண்டும் அதே போன்று அதற்கும் மேலாக ஏசு கிறிஸ்து சொன்னது போல் அவருடைய மரணத்தை நினைவுகூறும்படியாக அது ராபோஜனத்திலே வாரம்தோறும் அவன் வந்து பங்கு பெற வேண்டும் இந்த மூன்று காரியங்களை அவன் வந்து வாழ்நாள்தோறும் அவன் வந்து செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு மனுஷனிடத்திலே அந்த ஒரு சாத்தான் வந்து திரும்ப வந்து விட்டான் என்றால் அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை வந்து அதிக கேடு உள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் வந்து யூதாஸ்கார் தான் அதற்கு ஒரு சரியான உதாரணம் அவன் வந்து எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்தான் ஏசு கிறிஸ்துவோடு இருந்து கொண்டு அவன் வந்து எல்லா விதமான அடையாளங்களையும் அவன் செய்தான் ஆனால் அவ்வாறு அற்புதங்கள் செய்தாலும் கூட அவனுக்குள் வந்து என்ன என்றால் சாத்தான் வந்து அவனுக்குள் வந்து அது புகுந்தான் என்று யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் அதாவது இருபத்தி ஏழாம் வருஷம் குறிப்பிடுகிறது அப்பொழுது அந்த இடத்துல சாத்தான் ஏன் புகுந்தான் என்றால் இது அவனுடைய தனிப்பட்ட ஒரு இது விருப்பம் அவன் வந்து என்ன செய்தான் என்றால் அவனோட உள்ளத்திலே வந்து அந்த பணத்திற்கு முப்பது வெள்ளிக்காசிற்கு அவன் வந்து தன்னை வந்து அடிமையாக்கி விட்டான் தன்னுடைய மனதை வந்து இது பணத்திற்கு அவன் வந்து விட்டான் அவ்வாறு விட்டதன் காரணமாக சாத்தான் உள்ளே புகுந்து அவன் அவன் வந்து என்ன செய்தான் என்றால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது அவ்வாறு அவன் காட்டி கொடுத்து என்ன செய்தான் என்றால் அவனுடைய இது முன்னிலைமையிலும் பின்னிலைமை வந்து அதிக உள்ளதாக ஆயிற்று என்பது போல் அவன் வந்து என்ன செய்தான் என்றால் அந்த காசை முப்பது காசை கொண்டு போய் தேவாலயத்தில் வந்து எரிந்துவிட்டு அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது அப்பொழுது அவனுடைய முன்னிலைமையிலும் முன்னிலைமை வந்து அதிக உள்ளதாக இருந்தது எனவே இதில் நாம் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் பிப்ரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஐந்து வருஷங்கள் நாம் சென்று படிக்கும் பொழுது ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பசுத்தாவியை இது பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் அது மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமரனை தாங்களே அது மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்பதற்கேதுவாய் அவர்களை அது மறுபடியும் இது புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள் ஞான்சானம் பெற்றுக்கொண்டு அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அது பெற்ற பின்பு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்களால் வந்து தொடர முடியாமல் போய்விடுகிறது தங்களுடைய ஒரு ஒரு சொந்த காரணங்களுக்காகவோ அவர்கள் ஞான்சானத்தை வந்து பெற்றுக்கொண்டு அதற்கு பிற்பாடு தங்களுடைய வாழ்க்கையை அதை வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்கள் வந்து நடக்காமல் அவர்கள் வாரந்தோறும் வந்து என் ஆராதனைகளில் பங்கு பெறாமலும் வாரந்தோறும் வந்து அற்பம்பிற்குதலில் பங்கு பெறாமலும் ராபோஜனத்தில் பங்கு பெறாமலும் அந்த ஒரு ஐக்கியத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ஐக்கியத்தை அவர்கள் வந்து வைக்கிறது விட்டு விலகின அநேக நபர்களை நாங்கள் பார்த்து என்னால் வந்து பார்க்க முடிந்தது அந்த நபர்களுடைய வாழ்க்கையும் பார்த்தோம் என்றால் முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாகத்தான் இருந்துள்ளது அதேபோல் தான் வந்து ரெண்டு பேரோ ரெண்டாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபது ரெண்டு வசனங்களை நாம் சென்று பார்க்கும்பொழுது இதே கருத்தை தான் பேதுருவும் குறிப்பிடுகிறார் கர்த்தரும் இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இந்த உலகத்தின் அஸ்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய நிலைமை முன்னிலைமையிலும் இருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அது பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்திருந்தால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாய் தான் கக்கினதைத் தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றலை பொருளவும் திரும்பினது போல என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான்ஷானம் இது பெற்ற பின்பு ஒரு மனிதன் வந்து அவன் வந்து ஒரு இது பழைய வழிக்கு செல்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன நான் வந்து இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வது போல் ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு என்கின்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அபாயகரமானது அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கூற்று என்பதை இந்த ஒரு வசன பகுதிகள் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றன நான் வந்து என்னதான் நாம் வந்து நான் வந்து பிரசங்கம் செய்தாலும் நான் வந்து என்னதான் வந்து கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தாலும் நமக்கு வந்து அநேக சோதனைகள் நமக்கு வந்து பிசாசாமம் வந்து கொடுப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன அதேபோன்று பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கடைசியாக சகோதரர் உண்மை உள்ளவைகள் அவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவைகள் அவைகளோ கற்புள்ளவைகள் அவைகளோ அன்புள்ளவைகள் அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று குறிப்பிடுகிறார் நம்மளுடைய உள்ளமானது காலியாக வைத்தால் மட்டும் முக்கியம் கிடையாது அந்த ஒரு உள்ளத்திலே இது போன்ற காரியங்களை நாம் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் இது காலியான வீடு என்கின்ற அந்த ஒரு சிறிய ஊமையிலிருந்து நாம் வந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் மூன்று முக்கிய காரியங்கள் என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தை சுத்திகரித்து அந்த உள்ளத்திலே காலியாக வைக்காமல் அந்த உள்ளத்திலே நாம் நன்மையான காரியங்களை நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்பதுதான் நாம் வந்து இந்த ஒரு இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம் தேவன் தாமே இந்த ஒரு காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உள்ளத்தை காலியாக வைக்காமல் வந்து உள்ளத்திலே நன்மையான ஆவிக்குரிய காரியங்களை நிரப்பும்படி தேவன் தாமே ஒருவரையும் பேர்பராக ஆசீர்வதிப்பதாக ஆமேன்